ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக இன்னொரு ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த தசரா திருவிழாவை ஒட்டி நிறைய கொண்டாட்டங்கள் வந்து வட மாநிலங்களில் நடக்கும். குறிப்பாக வந்து குஜராத்தில் கிட்டத்தட்ட 13 பேர் 24 மணி நேரத்துக்குள்ளே கார்டியாக் அரெஸ்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்லேருந்து மிடில் ஏஜ் பீப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா அந்த கொண்டாட்டங்கள், அந்த தாண்டியா கொண்டாட்டம், அந்த தசரா ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷலு, ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸு, ட்ரம்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. இதில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஊர்லேயும் மாரியம்மன் கோயில் திருவிழா அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வைக்கிறாங்கன்னா நல்லா உருமி அடித்து மேலே அடித்து அந்த நாதஸ்வரம், அப்புறம் பெரிய பெரிய அந்த ஊதுகுழல், அந்த ஊதாங்குழல் அது என்னன்னு எனக்கு பேர் தெரியல. ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும், உயரமாக இருக்கும், அதில் வந்து ஊதுவாங்க. நம்ம கோவில் திருவிழாலெல்லாம் அந்த மாதிரி என்ன சொல்லணும், இசைக்கருவிகள் வந்து இசைப்பாங்க. அப்போ வந்து நமக்கே தெரியாமல் சிலருக்கெல்லாம் சாமி வரும் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது ரொம்ப அதிகமான ஆட்டமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பப்புக்கு போகிறது இந்த மாதிரி, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேஷனாகவே பப்புக்கு போகலன்னாச்சா என்னடா வீக்கெண்டு, வீக்கெண்ட் வந்து போரிங் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற மனநிலையில் தான் நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் சரி கிடையாது, மொபைல் யூசேஜும் சரி கிடையாது, அவங்களுடைய ஸ்லீப்பிங் டைமும் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படியான நல்ல பயங்கரமாக இயர் ட்ரம்ஸ், காது மடல்கள் கிளியர் அளவுக்கான சத்தங்களை வச்சு ரொம்ப வேக வேகமாக அவங்க வந்து பொறையிடுச்சுங்க. அதங்கமாக இதை நான் படித்தேன், அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில மாறல் வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறது நான் ஒரு வழக்கமாகவே பண்ணிகிட்ருக்கேனால இந்த இன்சிடெண்ட்டையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வேகமாக ஆட்டம் ஆடுறாங்க, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் எப்படி இருக்குங்கிறது கூட நான் அவங்க யோசிக்காமல் அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் அவங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துங்கிறது இது வந்து பேசிக்கான விஷயம்தான் இல்லைங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அளவோட எடுத்துக்கணும். எதையுமே எக்ஸாக்ரேட் பண்ணி ரொம்ப பெருசு, இது அவ்வளோதான், அப்படி கலர்ஃபுல்லான லைட்ஸு, பயங்கரமான சவுண்ட்ஸு, இந்த இடத்துல நம்ம வந்து வைப் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக, நான் அதிகமாக ஆடுறேன், நீ அதிகமாக ஆடுறேன்னா, இது இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை, இங்கே கூட லியோவோட ரிலீஸில் கூட ஒரு பையன் அந்த தியேட்டர் வாசலில் ஆடி 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 மயக்கம் மட்டும் விழுந்த ஒரு இன்சிடென்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வந்து யங் ஜென்ரேஷன்ஸ் இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் அடிப்படையாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அளவோடு அதை கையாளுறதுக்கு பழகிக்கணும். ரொம்ப ரொம்ப ஓகே, பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் பெரிய சோகமாக இருந்தாலும் ஒன்று மட்டும் யோசிச்சுக்கணுங்க, இந்த நிமிஷம் நிரந்தரம் இல்லை, இந்த நிமிஷம் கடந்து போயிடும், அடுத்து நமக்கு வேறு ஒரு இன்சிடென்ட், வேறு ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஒரே நிமிஷங்கள், ஒரே நாளை போல் எல்லா நாட்களும் வராது அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்பமோ துன்பமோ அதை வந்து சரியாக கண்ட்ரோலில் கையாளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாவே நிறைய விஷயங்கள் நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முறையான உணவு பழக்கம், ப்ராப்பரான ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், உடல் பயிற்சி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பப்புக்கு போகிறது, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ரொம்ப எக்ஸாசரேட் ஆகி டான்ஸ் ஆடுறது, வைப் ஓவராக வைப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்க, நேச்சுரலான வகையில் நம்ம இயற்கையோட இயந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு அழகான வாழ்க்கையாகவே இருக்கும். நான் சொல்கிறது சரி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டு அளவோடு அனுபவிக்கும் போது தான் வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.